சார் வணக்கம் சார். தமிழ்நாடு அரசு வந்து பொது இடங்களில் விநாயகர் சிலை வைக்கவும் ஊர்வலமாக எடுத்துகிட்டு போய் சிலைகளை கரைக்கவும் தடை விதிச்சிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? சார், இது வந்துட்டு எல்லா வகையிலையுமே நியாயத்துக்கு புறம்பாக இருக்குது. ஏன்னா அவங்க சொல்கிறது வந்து கொரோனா அப்படின்னு ஒரு காரணம் காமிக்கிறாங்களோடய உண்மையான காரணம் அது இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மால்ஸ் திறந்துட்டாங்க, ஸ்கூல்ஸ் திறந்துட்டாங்க, பஸ்ஸில் கூட்டமாக போகிறாங்க, டாஸ்மாகில் போய் முண்டி அடிச்சுட்டு வாங்குறாங்க, எது தான் திறக்காமல் இருக்காங்க, எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சரி சமயம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வேளாங்கண்ணி மாதா தேர் திருவிழா ஊர்வலம் 63 ஊர்வல நேரத்துக்கு போயிருக்கு. எங்கள் கணக்கில், எங்கள் கணக்கு வந்த வரைக்கும் இன்னும் எத்தனைன்னு தெரியல, 63 ஊர்வல நேரத்துக்கு போயிருக்கு. அதில் வந்துட்டு இந்த ப்ரெஸ் இதில் நியூஸில் வந்துட்டு அது பேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, பொது இடத்தில் கூடக்கூடாதுன்னு. ஆனால் போலீஸ் பாதுகாப்போடு தான் போச்சு அது. அதே மாதிரி பக்ரீத் தொழுகை பொது இடத்துல தான் நடத்துனாங்க, கூட்டமாக தான் நடத்துனாங்க, தனித்தனியாகலாம் நடத்தலை. ஸோ பக்ரீத்து இது மாதாங்கண்ணி இது வேளாங்கண்ணி மாதா வேறு பஸ்ஸு டாஸ்மாக்கு எதுலேயுமே வராத கொரோனா வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி நடத்தினா மட்டும் வரும்னு சொன்னால் இது என்னமோ எந்த வகையிலும் நியாயமாக இல்லை. இது அரசாங்கம் உங்களுடைய பார்வையின்படி அரசாங்கம் உள்நோக்கமாக செயல்படுது நினைக்கிறீங்களா? அப்படித்தான் தோணுது. இல்லை இவ்வளவே அனுமதிச்சுட்டு இதை மட்டும் விடலை அப்படின்னா இதை விட இன்னும் கேட்டால் அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது. என்னென்னா விநாயகரை வந்து வீட்டில் வச்சு வழிபடுறதுக்கு இவங்க அனுமதி கொடுக்குறாங்க. இது என்ன மாதிரியான ஒரு அரசாங்கம்னு எனக்கு புரியல. என்னமோ இந்த ஔரங்கசீப் காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. சரி சரி வேணா கும்பிட்டு போ வீட்டில் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுக்குற மாதிரி இருக்குது. இது எந்த வகையிலையும் ஒரு நியாயமான விஷயமா தெரியல. இது இப்போது நீங்கள் எதுக்குமே அனுமதி இல்லை, எல்லாமே ஒரே மாதிரியை நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் யாரும் கேள்வியே கேட்க முடியாது. இது ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம சொல்கிறதுல ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் நீங்கள் எந்த மக்கள் வந்து நல்லா பண்ணுறாருன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த இதுக்குள்ளார நான் இப்போ போகவும் விரும்பலை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வழிபாட்டு உரிமை, என்னுடைய விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம், என்னுடைய இந்து சமுதாய மக்களை ஒற்றுமைப்படுத்துறதுக்கான முயற்சி, இதை பற்றி மட்டும்தான் நான் இப்போ கவலைப்படுறேன் நான். ஓகே சார், போன வருஷமும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்தாங்க, அவங்களும் விநாயகர் சதுர்த்தியை வந்து பொது இடங்களில் வழிபடக்கூடாது, ஊர்வலம் நடத்தக்கூடாது இப்படிங்கிற கட்டுப்பாடுகள்லாம் போன வருஷமும் விதிச்சிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பெரிதாக இந்து முன் ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியல. ஆனால் இப்போது திமுக ஆட்சியில் அதிக அளவில் ரியாக்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. இதுக்கு என்ன சார் காரணம்? ரியாக்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு தெரியல, அதுதான் பிரச்சனை. போன வருஷமும் நாங்கள் ரியாக்ட் பண்ணோம், எதிர்ப்பு தெரிவித்தோம், எல்லாம் தான் பண்ணினோம். அதே மாதிரி அவங்களும் கூப்பிட்டு எல்லாம் பேசினாங்க, பேசி எல்லாம் முடிவு பண்ணாங்க. பட் சில விஷயங்கள் ஒத்துக்கிட்டாங்க, அவங்க ஒத்துக்காத விஷயத்த வந்துட்டு நாங்களும் ஏற்றுக்கவும் கிடையாது. அப்பவும் போராடணும், ஃபைட் பண்ணணும், எங்களுக்கு என்ன வேணுமோ அது எப்படி நடத்தணும். இத்தனைக்கும் கொரோனா விதிகளுக்கு கட்டுப்பட்டு மாஸ் ஊர்வலம் போகவில்லை, கும்பல் சேரலை. ஆனால் எங்களுடைய இது பொது இடத்துல வச்சு இந்து சமுதாய ஒற்றுமை அப்படிங்கிறத வந்துட்டு எல்லா இடத்துலையும் நான் காமிக்கணும்னு நினச்சி அதை போன வருஷம் காமித்தோம். அதனால் போன வருஷம் அதிமுக சரியாக பண்ணினாங்கன்னு நாங்கள் சொல்லலை. அதிமுக தப்பு பண்ணால் மட்டும் நாங்கள் ஏற்றுக்கோங்கிறது எங்கள் இது கிடையாது. யாராக இருந்தாலும், எந்த கட்சியாக இருந்தாலும், எந்த அரசாங்கமாக இருந்தாலும், எங்கள் நிலைப்பாடு ஒன்று தான், எங்களுடைய வழிபாட்டு உரிமை, அதை விட்டு கொடுக்க மாட்டோம் யாருக்காகவும். இப்போ வந்து தமிழ்நாடு அரசு தடை வச்சிருக்காங்க, நீங்கள் வந்து உங்கள் உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறீங்க. இந்து முறையில் என்ன செய்ய போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, விநாயகர் சதுர்த்தி உங்களுடைய பிளான் என்ன சார், என்ன பண்ண போகிறீங்க? சார், 2ஆம் தேதி அன்னைக்கு கடவுள்கிட்ட முறையிடணும். ஏன்னா இந்த அரசாங்கத்திட்ட முறையிட்டு பயனில்லைன்னு ஆயிடுச்சு. கடவுள்கிட்ட போய் இந்த அரசாங்கத்துக்கு நல்ல புத்தி கொடு கடவுளே, எல்லாரையும் ஒரே மாதிரி வந்து நடத்துறதுக்கான புத்தியை கொடு அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டதாக முடிவு பண்ணியிருக்கோம். 2ஆம் தேதி அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா கோவில்களையும் இந்து சமுதாயத்தை சேர்ந்த இந்துக்கள் போயிட்டு முறையிடுவாங்க. விநாயகர் சதுர்த்திக்கு போன வருஷம் வந்து உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டதோ அந்த உத்தரவின் அடிப்படையில் அந்த உத்தரவை பின்பற்றி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படும்.